Rasulullah சொன்னாங்க லஅனல்லாஹு மன் கையர மனாரல் அர்த் நானாவது விடயம் பூமியின் அடயாளங்களை மாற்றுபவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்னாங்க என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ் பூமியின் அடயாளங்களை மாற்றுகின்ற அந்த மனிதர்களை அல்லாஹ் சபிக்கிறான்ன்றாங்க நாங்க என்ன சொல்வோம் பூமியின் அடயாளங்களுக்கு மாஹிம் என்று சொல்வோம் என்ன சொல்வோம் மாஹிம் என்று சொல்வோம் அன்பாண்டவர்களே இரண்டு பேருடைய காணியை பிரிப்பதற்காக ஒரு அடயாளம் இடப்படுகிறதா அந்த அடயாளம் தான் மாஹிம் என்று சொல்றது ரசூலுல்லாஹி என்ன தெரியுமா சொன்னாங்க பூமியின் அடயாளங்களை மாற்றுபவனை அல்லாஹ் சபிக்கிறான்ன்றாங்க இது சாதாரணமானது இல்ல அடுத்தவண்ட காணியை பிடிக்கிறது அடுத்தவண்ட காணிய பிடிக்கிறது சாதாரண பிரச்சனை இல்ல அல்லாஹ்வுடைய சாபத்தை உண்டு பண்ணுகின்ற பெரும் பாவங்களில் ஒன்று இன்னைக்கு என்ன செய்றாங்க தெரியுமா வேலியை வளைச்சி நாட்டுறது காலப்போக்கில் நேராக்குறது வேலியை ஒரு அடிபிடி பட்டுரும் இல்லாட்டி என்ன பண்றது வேலிக்கு கொண்டு வந்து ரப்பர் மரத்தை நாட்டுறது ரப்பர் மரத்தை நாட்டி காணிக்கு வெளியால் அடிக்கிறது முள்ளு கம்பிய என்ன நடக்குமுங்க ரப்பர் மரம் இந்த கான்கிரீட் தூணை விட பெருசாகும் பெருசாவினா இந்த பக்கத்தால் ஒரு ஜான் பிடிச்சா அந்த பக்கத்தால் ஒரு ஜான் பிடிக்கும் கம்பி அங்கால தானே போகுது அதுக்கப்புறம் அதுக்கு நேராக வெளியே நாட்டுறது ஒரு ஜான் போதுமுங்க ஒரு இஞ்சி போதும் அடுத்தவண்ட சொத்துல இருந்து அடுத்தவண்ட காணியில இருந்து ஒரு ஜான் பிடித்தால் போதும் அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கும் சில பேரு காணியில ஊடு கட்டினா முதலாவது புடுங்கிறது மாஹிமையத்தான் இஸ்லாத்துல மாஹிமையில கை வைக்க முடியாது மாஹிமையை புடுங்க முடியாது நீங்க கொங்கிரீட் பில்டிங் கட்டினாலும் அந்த மாஹிமையை வச்சுத்தான் கட்டணும் ஏன் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை மாஹிமையை மாற்றுபவனை அல்லாஹ் சபிக்கிறான்ன்றாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க மன் தலம ஷிப்ரம் மினல் அர்தி மன் தலம ஷிப்ரம் மினல் அர்தி யார் அடுத்தவண்ட பூமியில இருந்து ஒரு ஜான் யார் அநியாயமாக பிடிக்கிறாரோ துவ்விகஹூ மின் சப்இ அர்தீன்ன்றாங்க ஏழு பூமிகள்ல இருந்தும் அவனுக்கு மாலை அணிவிக்கப்படும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் அடே 10 கிலோ அரிசி பேக தூக்க முடியல எனக்கும் உங்களுக்கும் ஏழு பூமியாலையும் மாலை போட்டா தூக்கேலுமா மறுமையில கேவலமான தண்டனை உலகத்தில் காணி பிடித்த மனிதர்கள் எல்லாம் ஏழு பூமியாலும் மாலை அணிந்தவர்களாக வருவார்கள் என்றால் இதைவிட கேவலமான தண்டனை இருக்குதா இல்ல சகோதரர்களே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க யாராவது ஒரு மனிதன் அடுத்தவனுடைய சொத்திலிருந்து அநியாயமாக ஒன்றை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் அவனுக்கு சுவர்க்கத்தை ஹராமாக்குகிறான் நரகத்தை கட்டாயப்படுத்துகிறான் என்றாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க அல்லாஹ்வின் தூதரே வலவு ஷைஅன் யஸீரன் சின்ன ஒரு பொருளாக இருந்தாலுமா இப்படிதான் கேட்டாங்க ரசூலுல்லாஹ் சின்ன ஒரு பொருளாக இருந்தாலுமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வலவு கதீபம் மின் அராக்குண்டாங்க அராக்குன்றன தெரியுமா இந்த மிஸ்வாக்கு செய்யற குச்சி இருக்குத்தானே மிஸ்வாக்கு செய்யற ஸ்ரீலங்கா குச்சி அல்ல சவுதிகளில் இருந்து வரும் மிஸ்வாக்கு குச்சி அதுக்கு சொல்றது அரா குச்சி என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அடுத்தவண்ட சொத்துல இருந்து பல் தீட்டுகின்ற ஒரு அராக்கு குச்சியை திருடினாலும் அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி நரகத்தை கட்டாயப்படுத்துவாங்க சாதாரண பிரச்சனையா இன்னைக்கு எத்தனை விஷயத்த சுரண்டோம் எத்தனை விஷயத்த களவெடுக்கிறோம் சாதாரண பிரச்சனை அல்ல அல்லாஹ்வுடைய சாபத்தை உண்டாக்குவதிலே அல்லாஹ்வுடைய கோபத்தை கட்டாயப்படுத்துவதிலே நரகத்தை கடமையாக்கி சுவர்க்கத்தை ஹராமாக்குவதிலே மிகப்பெரிய பங்கு செலுத்தக்கூடியதுதான் அடுத்தவருடைய சொத்துக்களை சூறையாடுவது அதிலும் குறிப்பாக அடுத்தவண்ட காணியை பிடிக்கிறதுக்கு மாஹிமையில கை வைக்கிறது சாதாரண பிரச்சனை இல்லை யாராவது அடுத்தவண்ட காணியில கையச்சிருந்தா அடுத்தவண்ட காணியில ஒரு இஞ்சி பிடித்திருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் மறுமை நாளையில அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய மனிதர்களாக மாறி நரக நெருப்பில் தள்ளப்படுகின்ற மோசமான நிலை வரும் இந்த நான்கு விடயங்களையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள்